அவர் மூன்று பிரயாணங்களை வழிநடத்தினார். இயேசு சொன்ன கட்டளையை உலகத்தின் சகல பாகங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன கட்டளைக்கு இணங்க அருமை மகன் சவுல் அவர்கள் தன்னை பவுலாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு விட்டார். ஏனென்றால் அதிகமாக அந்த கிரேக்க தேசத்திலே அங்கே பவுல் என்கிற பெயர் அதிகமாக உபயோகிப்பார்கள். அதனால் தன்னை பவுலாக அந்த பெயரை மாற்றிக்கொண்டு அவர் மூன்று பிரயாணங்கள் கடந்து சென்றார். கிரீஸ், தென்மேற்கு ஆசியா, இனி இத்தாலி, இந்த தேசங்களுக்கு சென்று அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ராஜ்யமே கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு காரணமாயிருந்தவர் பவுல் அவர்கள். சென்ற இடங்களெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கினார், சபைகளை ஸ்தாபித்தார், சபைகளிலே இதோ மூப்பர்களை உருவாக்கினார், மூப்பர்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக எழுதி அங்கே கண்காணிகளை உருவாக்கி வைத்தார். இதே பவுல் அவர்கள் ரோம பேரரசுக்கு முன்பாக அந்த ராயனுக்கு முன்பாக அவர் கிறிஸ்துவின் மேன்மைகளை குறித்து பேசி அவர் ஒரு நேரத்தில் விடுதலையாக்கப்பட்டு பின்பு 67 அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். ஏன் சொல்கிறேன், எந்த பவுல் கிறிஸ்தவர்களை இழுத்து துன்பப்படுத்தின பவுல், அதே பவுல் மாறின பொழுதோ லட்சோபலட்சவோ மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மகனாக கடந்து சென்றார். தன்னுடைய ஜீவனையே அவருக்காக கொடுத்தார். நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாறை அறிவீர்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாறு கிட்டத்தட்ட 2200 மேல் உள்ள ஒரு சாம்ராஜ்யம். இதோ 1st century 2nd century 3rd century 4th century தொடக்க பகுதி வரை கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர்கள். அப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் கான்ஸ்டன்டைன் காலத்திலே கிறிஸ்தவ வழியை, கிறிஸ்தவ மார்க்கத்தை ரோம சாம்ராஜ்யத்தின் அந்த அரசாங்க மார்க்கமாக மாற்றினார். பல சலுகைகளை கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் கொடுத்தார். அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார்கள். அதிலே பல நன்மைகள், பல சில தீமைகளும் அவைகளிலே நடந்ததாக வரலாற்றுகள் சொல்லப்படுகிறது. யாரால் சுவிசேஷங்களை, சபைகளை உருவாக்கி இதோ கிறிஸ்தவர்களை ஆங்காங்கு குழுக்களாக உருவாக்கி வீடுகளோறும் ஆராதனை நடத்தி வெற்றி கண்டாரே பவுல்? கிறிஸ்துவை எதிர்த்தவர் அவர்தான் சொல்கிறார், இதோ நான் பட்ட பாடுகள் இவ்விதம், நான் பலமுறை அடிக்கப்பட்டேன், இதோ பலவிதமான துன்பங்களை நான் சகித்தேன், கல்லறியுண்டேன், 24 தண்ணீருக்குள்ள தவித்தேன், கப்ப சேதங்களில் இருந்தேன், சொந்த நண்பர்களால், சொந்த ஜனங்களால், ஒவ்வொரு நகரங்களிலும் மோசங்கள் காத்து கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பசி பட்டினி, இன்னும் ஆடை இல்லாத நிலைமை, சரியான ஆடை இல்லாத நிலைமை, இதோ அது மாத்திரமல்ல, அதைவிட மேலாக இந்த சபைகளெல்லாம் உருவாக்கிவிட்டேன், வைத்திருக்க அந்த மக்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டுமே என்ற தவிப்பு. பார்த்தீர்களா, ஒருவன் சிறு பாவம் செய்து விட்டால் ஐயோ விழுந்து விட்டானே, அவனை எப்படி எழுப்பி கொண்டு வருவது, அவனை குறித்தான ஒரு வேதனை. எந்த பவுல் வீடு வீடாக சென்று கிறிஸ்தவர்களை இழுத்து துன்பப்படுத்திய பவுல், இதோ ஸ்தேவானுடைய மரணத்துக்கு சாட்சியாக நின்ற பவுல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் அவருக்காக, அவருடைய நாம பிரஸ்தாபத்திற்காக தன்னை ஒரு மகனாக நிறுத்தி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து முடித்தார். நல்ல போராட்டம் போராடினேன் என்று சொன்னார். சபைகளை ஸ்தாபித்தார். ஒரு ராஜ்யமே, ஒரு மாபெரும் ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறியது.
அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வோம். வேலையின் மத்தியிலும் நாம் ஊழியம் செய்யலாம். கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். இயேசுவே மெய்யான தேவன் என்று உலகுக்கு அறிவிப்போம். அவரால் கிடைத்த, அவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த மேலான ரட்சிப்பை, பாவ மன்னிப்பு நிச்சயம், பரலோக வாழ்க்கை, இவைகளை உலக மக்கள் தெரியாதபடி அறியாதபடி கடந்து சென்று விடக்கூடாது. அதற்கு முன்பாக நாம் கிறிஸ்தை அறிந்தவர்களாகிய நாம் கடந்து செல்வோம், பறைசாற்றுவோம், அநேகருக்கு அவருடைய அன்பை அறிவிப்போம். கேட்பதும் கேட்காததும் அது அவர்களுடைய பொறுப்பாக மாறட்டும். சொல்ல வேண்டியதை செய்வோம். ஈசாக்கு விதைப்போம். அவிதமாக தேவனுடைய வார்த்தைகளை என்னென்ன வழிகளிலே, என்னென்ன முறைகளிலே நம்மளால் செய்ய முடியுமோ அதனை செய்வோம். அவிதமாக செய்ய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேத வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. சவுலான மனிதன் பவுலாக மாறின பொழுது அவர் செய்த காரியங்கள் மகத்தானதாய் காணப்படுகிறது சுவாமி. உடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவர் எடுத்த பேர் முயற்சிகள் ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றியது சுவாமி. அவிதமாக நாங்களும் உடைய ஊழியத்தை செய்ய எங்களை பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும் சுவாமி. கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவு ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களோடு கிருபிருக்கட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தியும். சுகம், பலன், தீர்க்காயுசு இவைகளால் வழி நடத்தும் சுவாமி. சோதனைகள் வராதபடி ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாங்கள் 100, 60, 30 பலன் கொடுக்க கிருபிதாரும். எல்லாரோடும் கிருபிருக்கட்டும் சுவாமி. நமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் சுவாமி. எல்லாரோடும் கிருபிருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.